ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி அரிசி அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்களாம் எடுத்து வச்சுக்கலாம் பச்சரிசி இரநூறு கிராம் வெள்ளை உளுந்து ஐம்பது கிராம் தேங்காய் திருவியது அரைக்கப் வெல்லம் நூறு கிராம் ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு இப்போ வந்து பச்சரிசி வந்து ஒரு டம்ளாவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உளுந்து வந்து டம்ளாவில் டாப் வர வரையும் அரிசி இருக்கும் அதுக்கு மேலே வந்து உளுந்து போட்டிங்கன்னா அளவுக்கு இருக்கணும் ஐம்பது கிராம் உளுந்து போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு நீங்கள் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி சாரில் எடுத்து போட்டுட்டு வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து நீங்கள் வந்து பாகா கூட காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் அந்த மாவு கூட இப்போ வந்து கடாயில் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து மாவை எடுத்து ஊத்திக்கோங்க இது வந்து ஒன்று தான் போட்டு எடுக்க முடியும் பெரிய கடாயாக இருந்தால் நீங்க வந்து இறையா போடலாம் இப்போ வந்து நல்லா உப்பி வருது பாத்தீங்களா நல்லா உப்பு உப்பி வந்த பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டால் தான் நல்லா உள் பக்கம் நல்லா வேகும் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு அடுத்து இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி போட்டால் தான் நல்லா உள் பக்கம் வெந்து இருக்கும் இந்த ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வெந் வெந்த பிறகு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு நான் வந்து செய்வேன் கிருஷ்ண ஜெயந்தி எல்லா விசேஷங்களுக்கும் இது வந்து எனக்கு வந்து நான் செய்வேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் ஏலக்காய் பவுடர் வெல்லம் நல்லா உளுந்து நல்லா ஹெல்த்தியான ரெசிபி இது சேர்ந்துருக்கிறதுனால நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் இது நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா நான் வித சோடாப்பும் சேர்க்கலதில் அரைச்ச உடனே எடுத்து நான் அப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து வேகும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் டேஸ்டியானால் அப்பா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்